குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்ப்பா? மேக்ஸ் பார்க்கலாம். சரியா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? யூனிட் 1 ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அப்படிதானே? அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அப்லோட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு யூனிட் 2 பார்க்கலாம், நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 99. ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த சேர்ஸ் ஆஃப் த ஆடிட்டோரியம். இங்கே வந்து ஒரு ஆடிட்டோரியம் சொல்கிறாங்க. இங்கே நிறைய சேர் கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2 இப்படி நம்பர்ஸ் இருக்கு. அதில் வந்து பாதி நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு, விடுபட்டு போயிருக்கு. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் தெரியணும். ஸோ இதை என்ன பண்ணுங்க, 1 to 99 வரைக்கும் என்னென்ன நம்பர் நடுவில் மிஸ் ஆகியிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? நம்பர்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும், 1 to 100 நல்லாவே தெரியும்ல. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ப்ரெடிசர், சக்சஸர் அண்ட் இன்பிட்வீன் நம்பர்ஸ். ப்ரெடிசர் அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2க்கு இந்த நம்பர் 2 பாருங்கள், இந்த 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது? 1. அப்போது 2 ப்ரெடிசர் என்னது? 1. ஓகேவா? இந்த 2க்கு பின்னாடி இருக்க நம்பர் என்னது? 3. இதை நம்ம வந்து நம்ம சக்சஸர்னு சொல்லுவோம். சரியா? 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் ப்ரெடிசர், 2க்கு பின்னாடி இருக்க நம்பர் என்னது? சக்சஸர். ஓகேவா? அண்ட் இன்பிட்வீன் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? நடுவில் இருக்கிறது. சரியாப்பா? ப்ரெடிசர் சக்சஸர்னா என்னன்னு புரிஞ்சிச்சுல? இன்னொன்று இதில் பாருங்க, நல்லா புரியும். ஸோ பாருங்க, இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இங்கே எலிஃபேண்ட் இருக்கு, இங்கே ஒரு ஸ்குரில் இருக்கு, வேற என்ன, இங்கே ஒரு டாங்கி, லயன், இங்கே ஒரு பேர்டு இருக்கு, ஜிராஃபி, பாண்டா, ஹார்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு, அப்படி தானே? ஸோ பாருங்க, இங்கே க்வெஸ்சன் பாருங்க, Who is standing before the line? இந்த லயனுக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பிஃபோர் த லைன்னா என்ன அர்த்தம்? லயனுக்கு முன்னாடி எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட்? இதில் லைன்னு பாருங்க, இந்த இருக்கு. இதுக்கு முன்னாடி எது இருக்கு? பிஃபோர் என்ன இருக்கு? இந்த டாங்கி இருக்கு. அப்போ டாங்கி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு இஸ் ஸ்டாண்டிங்ல இருந்து லைன் வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. டாங்கி இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் த பாண்டா? ஆஃப்டர்னா என்னதுப்பா? பின்னாடி. என்ன கேட்டிருக்காங்க? பாண்டாக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க, ஸ்டாண்டிங் நிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாண்டாக்கு பின்னாடி யார் இருக்கா? ஹார்ஸ், குதிரை இருக்கு. அப்படிதானப்பா? டாங்கினா என்னது? கழுது. ஹார்ஸ்னா என்னது? குதிரை. அப்படிதானே? ஸோ அப்ப என்ன எழுதணும்? ஹார்ஸ்ன்னு எழுதிட்டு ஹார்ஸ் இஸ்ல இருந்து பாண்டா வரைக்கும் அப்படியே எழுதிடணும். ஹார்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் த பாண்டா. அந்த பாண்டாக்கு பின்னாடி ஹார்ஸ் இருக்கு. ஸோ பிஃபோர்னா என்னது? முன்னாடி. ஆஃப்டர் தான் பின்னாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் எலிஃபென்ட் அண்ட் டாங்கி? அதாவது இன்பிட்வீன் என்னப்பா? நடுவில். சரியா? எலிஃபென்ட்டுக்கும் டாங்கிக்கும் இன்பிட்வீன் நடுவில் யார் நிற்கிறாங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. டாங்கி எங்க இருக்கு? இந்த இருக்கு. இது எலிஃபென்ட் யானை, இது டாங்கி கழுது. இது ரெண்டுக்கும் நடுவில் யார் இருக்கா? இந்த ஸ்குரில் இருக்கா? அரில் இருக்கு. அப்படிதானே? அப்ப என்ன எழுதணும்? ஸ்குரில் அப்படின்னு எழுதிட்டு இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் எலிஃபென்ட் அண்ட் டாங்கி அப்படின்னு எழுதுறோம். இந்த ஸ்குரில் வந்து எலிஃபென்ட்டுக்கும் டாங்கிக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ப்ரெடிசர் அண்ட் சக்சஸர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது என்னப்பா? இதோட சேர்த்து வாசிக்கணும். ஓகேவா? ஸ்குரில் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் டாங்கி. டாங்கி பிக்சர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஸ்குரில் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் டாங்கி. இந்த டாங்கிக்கு முன்னாடி தான் என்ன இருக்கு? இந்த ஸ்குரில் இருக்கு. ஓகேவா? த நம்பர் 2 கம்ஸ் பிஃபோர் 3. ஸோ 2 இஸ் த ப்ரெடேசர் ஆஃப் 3. அப்போ 3 ப்ரெடேசர் யாரு அப்படின்னு கேட்டா 2. புரியுதா? ஒரு நிமிஷம் கவனிங்களே, நான் சொன்னேன்லப்பா அதேதான். இப்போ இந்த டாங்கிக்கு முன்னாடி தான் யார் இருக்கா? இந்த ஸ்குரில் வந்து நிக்குது. சரியா? அப்போ இந்த டாங்கியோட ப்ரெடேசர் யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இந்த ஸ்குரில்னு சொல்லணும். ப்ரெடேசர்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான். சரியா? சரி, இந்த டாங்கிக்கு சக்சஸர் அப்படின்னு சக்சஸர் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இதுக்கு பின்னாடி இருக்க அனிமல் பேர் சொல்லணும். இதுக்கு பின்னாடி என்ன அனிமல் இருக்கு? லயன். சோ அப்ப இது என்னது? சக்சஸர். புரிஞ்சுதா? சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 இஸ் த ப்ரெடேசர் ஆஃப் 3. அதாவது 3க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்குரில் இருக்கு. அப்ப இதுதான் இதுக்கு வந்து ப்ரெடேசர்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும், லயன் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்டர் டாங்கி. அதாவது இங்க எப்படி இருக்கு? லயன் வந்து டாங்கிக்கு பின்னாடி இருக்கு. அப்படிதானே? த நம்பர் 4 கம்ஸ் ஆஃப்டர் 3. 3க்கு அடுத்து தான் 4 வரும். அப்படிதானே? அப்ப 4 இஸ் த சக்சஸர் ஆஃப் 3. அப்ப 3க்கு அடுத்து இருக்க நம்பர் என்னது? 4. அப்ப அதுதான் அதுக்குரிய சக்சஸர். நான் சொன்னேன்ல, ப்ரெடேசர்னா முன்னாடி, சக்சஸர்னா பின்னாடி, இன்பிட்வின் அப்படின்னா நடுவுல. சரியாப்பா?
நெக்ஸ்ட் பாருங்க டாங்கி ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் ஸ்குரில் அண்ட் லைன் அதாவது டாங்கி வந்து என்ன பண்ணுது ஸ்குரில்க்கும் லயனுக்கும் நடுவுல இருக்கு இந்த பிக்சர்ல பாருங்க தெரியுதா ஸ்குரில்க்கும் லயனுக்கும் நடுவுல தானே இன் பிட்வீன்ல தானே இந்த டாங்கி இருக்கு அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ த்ரீ இஸ் இன் பிட்வீன் டூ அண்ட் ஃபோர் அப்ப இந்த டூக்கும் ஃபோருக்கும் இந்த டூக்கும் ஃபோருக்கும் நம்பர் போட்டிருக்காங்கல்ல டூ ஃபோர் போட்டிருக்காங்கல்ல டூக்கும் ஃபோருக்கும் நடுவுல இருக்க நம்பர் என்னது த்ரீ அப்ப இது என்ன சொல்றாங்க இன் பிட்வீன் ஓகேவாப்பா சோ புரிஞ்சுதா பிரெடிசன்னா என்னது முன்னாடி சக்சஸ் ஆனா பின்னாடி இன் பிட்வீன் நடுவுல ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டுவெல்ல பாருங்க ரைட் த பிரெடேசர் பிரெடேசர்னா என்ன சொல்லுவேன் முன்னாடி பிஃபோர் பிஃபோர் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வருமோ அதை எழுதணும் சோ இதுல பாருங்களேன் இதுல வந்து இந்த ரைட் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 72, 63, 20 இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நானே எழுதியிருக்கேன் சோ இதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும்னா என்ன பண்ணணும் 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் நல்லா மனப்பாடமா நல்லா தரவா தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம சீக்கிரமா எழுத முடியும் சரியாப்பா சரி அப்ப 72க்கு என்ன முன்னாடி என்ன வரும் ப்ரெடிசர் 72ஓட ப்ரெடிசர் என்னது 71 63ஓட ப்ரெடிசர் என்னது 62 20ஓட ப்ரெடிசர் என்னது 19 ப்ரெடிசர்னா என்ன சொல்லியிருக்கேன் பிஃபோர் முன்னாடி என்ன வருமோ அதுதான் ப்ரெடிசர் ஓகேவா நெக்ஸ்ட் இதுல பாருங்க ரைட் த சக்சஸார் சக்சஸார்னா என்னது ஆஃப்டர் பின்னாடி வர்றது ஓகேவா சோ இங்க ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் சைடு மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க 37, 49, 40 கொடுத்துட்டாங்க இதுக்கு அடுத்து என்ன வரும் இந்த நம்பரோட சக்சஸார் எழுதணும் சக்சஸார்னா என்னது அந்த நம்பருக்கு அடுத்து என்ன நம்பர் வருமோ அதை எழுதணும் சரியப்பா அப்ப இங்க 37 இருக்கு அப்ப அதுக்கு 37ஓட சக்சஸார் என்னது 38 49ஓட சக்சஸார் என்னது 50 40ஓட சக்சஸார் என்னது 41 இந்த மாதிரி நீங்க எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் இது பாருங்க ரைட் த நம்பர்ஸ் ரைட் த பிட்வீன் நம்பர்ஸ் பிட்வீன் என்ன சொன்னேன் நடுவுல அப்ப இங்க பாருங்க இங்க ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க நடுவுல பிளாங்கா அப்படிட்டாங்க நடுவுல மேம் நான் எழுதிக்கேன் அந்த மாதிரி நீங்களும் எழுதணும் சரியா டுவெண்ட்டி அப்ப நம்பர் சொல்லி பாக்கணும் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 அப்ப 25க்கும் 27க்கும் நடுவுல என்ன வருது 26 வருது அப்ப அதை எழுதணும் அடுத்து 39க்கும் 40க்கும் இன் பிட்வீன் பிட்வீன் நடுவுல என்ன வரும் 39 69க்கும் 71க்கும் பிட்வீன் என்ன வரும் 70 இதை வந்து நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும் எழுதணும் ஓகேவாப்பா சோ இதுதான் ப்ரெடேசா சக்சஸா அண்ட் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரூப்பிங் ஓகேவா இதை விட்டுருங்க இங்க வந்துருங்க சே இங்க பாருங்க இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குரூப் த வேர்ட்ஸ் தட் பிகின் வித் சேம் லெட்டர் அண்ட் கவுண்ட் தெம் இங்க நிறைய வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைகள் இது என்னது பேட் பிஏடி பேட் சிஏகே கேக் அண்ட் கார் ஏபி ஆப் பியர் ஆப்பிள் கேரட் கேட் புக் ஆக்ஸ் கவ் இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் ஆரம்பிக்கிற லெட்டர் வந்து எதுல ஆரம்பிக்குது எந்த எழுத்து எந்த லெட்டர்ல ஆரம்பிக்குதுன்னு பாக்கணும் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே லெட்டர்ல ஆரம்பிக்குதோ அதெல்லாம் நம்ம பிரிச்சு பிரிச்சு எழுதணும் இதுல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க ஏல வந்து என்னென்ன லெட்டர் ஆரம்பிக்குதுன்னு எடுத்து எழுதியிருக்காங்க சாரி ஏல வந்து என்னென்ன வேர்டு ஆரம்பிக்குதுன்னு பார்த்து எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டி இது ஏல ஆரம்பிக்குது அதை எடுத்து எழுதிட்டாங்க அடுத்து இந்த இதுல பாருங்க இது ஏல ஆரம்பிக்குது ஆப் ஏபி ஆப் ஏல ஆரம்பிச்சிருக்கு அதையும் எடுத்து இங்க என்ன பண்ணிட்டாங்க எழுதிட்டாங்க அடுத்து ஆப்பிள் இதுவும் ஏல தான் இருக்கு அப்ப அதையும் எடுத்து எழுதிட்டாங்க நெக்ஸ்ட் இந்த ரோல பாருங்க எது ஏல ஆரம்பிக்குது இந்த இருக்கு ஏஎக்ஸி ஆக்ஸ் சோ அதையும் எடுத்து எழுதிட்டாங்க அப்போ ஏல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் வார்த்தைகள் எத்தனை 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி இங்க எழுதிடணும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போறது பி பில வந்து எத்தனை வேர்ட்ஸ் வந்து வருதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த ரோல பாருங்க எது பீல ஆரம்பிக்குது இதுதான் பேட் அப்ப அதை எடுத்து இங்க என்ன பண்ணிருக்காங்க எழுதிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல பாருங்க எது பீல ஆரம்பிக்குது இந்த இருக்கு பியர் அப்ப அதை எடுத்து இங்க எழுதிட்டாங்க அடுத்து இந்த ரோல பாருங்க எது பீல ஆரம்பிக்குது இந்த இருக்கு புக் அதை எடுத்து இங்க எழுதிட்டாங்க சோ அப்ப இது மூணையும் நம்ம என்னன்னு என்னன்னா என்ன வரும் 1, 2, 3 அப்ப 3 வேர்ட்ஸ் வந்து பீல ஆரம்பிக்குது அதை எண்ணி நம்ம எழுதிடணும் நெக்ஸ்ட் அதே மாதிரி சி பாக்கணும் சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த சி இந்த கேக் இந்த கார் அதை எடுத்து அங்க எழுதிட்டாங்க அடுத்து இந்த ரோல இது சீல ஆரம்பிக்குது கேரட் அதை எடுத்து இங்க எழுதிருக்காங்க அடுத்து இந்த ரோல கேட்டும் கவும் அதையும் எடுத்து இங்க எழுதிட்டாங்க சோ மொத்தமா எண்ணி பாக்குறப்ப எத்தனை வேர்ட்ஸ் வந்து சீல ஆரம்பிக்குது 1, 2, 3, 4, 5 அஞ்சு வேர்ட்ஸ் வந்து சி அப்படிங்கிற லெட்டர்ல ஆரம்பிக்குது அப்ப 5 நம்ம எழுதிடணும் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் பாருங்க group the words given below by the starting letter count and write them okay இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதேதான் அந்த இங்க நிறைய வந்து நேம்ஸ் கொடுத்திருக்காங்க
அந்த நேம்ஸ்லாம் எல்ல எத்தனை நேம் வந்து வருது, எம்ல எத்தனை நேம் வருது, என்ல எத்தனை நேம் வருதுன்னு நம்ம எழுதுறோம். இதுல நான் உங்களுக்கு எல் மட்டும் சொல்வேன், மத்ததெல்லாம் நீங்களா பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல இப்படி பாருங்க, இதுல என்ன ஃபர்ஸ்ட் இந்த ரோல பாருங்க, எது வந்து எல்ல ஆரம்பிச்சிருக்கு, இந்த இருக்கு லலிதா, அப்ப அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இந்த ரோல பாருங்க, இந்த ரோல் என்ன இருக்கு, நிஷா, நித்யா, லில்லி, லில்லி எல்ல ஆரம்பிச்சிருக்கா, அப்ப அதை எடுத்து நான் இங்க எழுதிக்கிறேன். அடுத்து மனோஜ், லேகா, லோகேஷ், இங்க எத்தனை எல்ல ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு வார்த்தை லேகா லோகேஷ், அதை எடுத்து நான் எழுதிட்டேன். அடுத்து இங்க பாருங்க, இதுல எத்தனை வச்சு எல்ல ஆரம்பிச்சிருக்கு, லீனா மட்டும், அதையும் நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து கடைசி ரோ பாருங்க, இங்க எத்தனை வச்சு எல்ல ஆரம்பிச்சிருக்கு, எதுவுமே ஆரம்பிக்கல, அப்ப நான் எழுதல. சோ அப்ப இதை கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, மொத்தம் 5 வேர்ட்ஸ் எல்ல ஆரம்பிச்சிருக்கு, அதை நான் கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, எம்முக்கும் எண்ணுக்கும் பண்ணணும். சரியா? சரியாப்பா. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, குரூப்பிங். குரூப்பிங் ஒன்ஸ் வந்து பார்க்க போறோம், பேஜ் நம்பர் 14 இருக்கிறது. நல்லா கவனிங்க, இங்க வந்து ஒரு 10 முத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒன்னு ஆக்கணும். இதுல மொதல் எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 இருக்கு அப்படின்னா 10 பீட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே குரூப்ல நம்ம வைக்க போறோம். ஒரே குரூப்ல இந்த 10 இதை சேர்த்து ஒரே குரூப்ல வச்சோம்னா இது என்னது, 110. சரியாப்பா, புரியுதா? இது வந்து எனது 10 ones இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நம்ம குரூப் பண்ணி 110 மாத்துறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் இது பாருங்க, இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இது நம்ம வந்து குரூப் பண்ணிருக்காங்க, 10 10 பிரிச்சிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதோ ஒரு குரூப்பா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இங்க ஒரு 10 இருக்கு, இதோ ஒரு குரூப்பா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு, அதையும் குரூப்பா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து 2 தான் இருக்கு, அப்ப அதை ரவுண்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. 10 இருந்தாதான் நம்ம அதை குரூப்பிங்கா மாத்தணும். சரியா? அந்த மாதிரி 1, 2, 10 இருந்தா என்ன பண்ணக்கூடாது, குரூப்பிங் நம்ம பண்ணக்கூடாது. புரிஞ்சுச்சா? 10 இருந்தாதான் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணணும். சரி, இப்ப இதுல இருந்து நம்ம 10 ones வந்து எடுத்து எழுதணும். சரியா? இப்ப இங்க எத்தனை 10 இருக்கு, எத்தனை 10 பாருக்கு, 1, 2, 3, 3 10 இருக்கு, அப்ப அந்த 3 நம்ம எழுதணும். அடுத்து ஒன்ஸ். ஒன்ஸ் என்ன சொல்லிருக்கேன், 10 இல்லாம 10 கம்மியா 9 வரைக்கும் இருக்கத நம்ம ஒன்ஸ் சொல்லுவோம். அப்ப இங்க எத்தனை இருக்கு பாருங்க, 1, 2, 2 தான் இருக்கு, அதை நான் இங்க எடுத்து எழுதிட்டேன். இப்ப இதை வந்து நம்பரா எழுதணும். எப்படி எழுதுவீங்க, 3, 2, 32 எழுதணும். புரிஞ்சுதா? இன்னொரு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இத பாருங்க, குரூப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் டென்ஸ் அண்ட் ரைட் த நம்பர், அதே தான். சோ இதை நம்ம தான் பண்ணுவோம். இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு, அப்ப இத ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம், இது ஒரு 10. அடுத்து இங்கேயும் அதே தான் இருக்கும், இது ஒரு 10 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு 10. அப்போ நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 1, 2, 3, 4 தான் இருக்கு, அப்ப அதை வந்து 10 மாத்த முடியாது, 4 அப்படியே தான் இருக்கும். சோ இப்ப நம்ம எடுத்து எழுதுங்க, இதுல எத்தனை 10 இருக்கு, 1, 2, 3, 3 10 இருக்கு, அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே வா? இங்க வந்து 10 இது இல்ல, அப்ப அதை எடுத்து எழுத கூடாது. சரியா? இங்க அடுத்து ஒன்ஸ்ல எத்தனை இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4 4 இருக்கு, அப்ப அந்த 4 எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் எப்படி நம்பரா எழுதுவீங்க, 3, 4, 34 எழுதணும். சரியாப்பா? அதே மாதிரிதான் இது. இத பாருங்க, இதையும் நம்ம என்ன பண்றோம், 10 10 ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 இதுல ஒரு 5 இருக்கு, இதுல ஒரு 5. சோ இதை வந்து ஒரு 10 இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், இது ஒரு 10. நெக்ஸ்ட் இங்கிட்டு இருந்து இது ஒரு 10. அந்த மாதிரி நீங்க 10 10 கவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கணும். அடுத்து இது ஒரு 10. இதெல்லாம் என்னன்னா, இது வந்து ஒரு 10 வரும், இது வந்து ஒரு 10 வரும், இது வந்து 10 வராது. 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு. சோ இங்க 10 இது இல்ல. சரி, இப்ப வந்து எத்தனை 10 நம்ம எழுதணும், எத்தனை 10 இருக்கு இங்க, 1 இது ஒரு 10, இது 2 இது ஒரு 10, 3, 4, 5 மொத்தம் 5 10 இருக்கு, அப்ப அதை இங்க எழுதிடணும். ஓகேவா? ஒன்ஸ் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு, அப்ப இந்த 6 எழுதிடணும். இப்ப இது ரெண்டு எப்படி நம்பரா எழுதுவீங்க, 56 அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பேஜ் நம்பர் 15 இருக்க மிச்ச ரெண்டுக்கும் பண்ணுங்க. ஓகேவாப்பா? தேங்க்யூ.